இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் செய்ய போகிறது முறுக்கு. அது முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கணும். அரிசியை ஊற வைக்கணும், நல்லா ஒரு நாலு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதை நல்லா தண்ணி வெடிகட்டி துணியில் காட்டன் துணியில் போட்டு உணர்த்தி வச்சு அதை நம்ம மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சோம்னா முறுக்கு நல்லா. இந்த ஒரு கிலோக்கு தேவையானது ஒரு ஒரு கப்பு, ஒரு கப்பில் கொஞ்சம் கம்மி முக்கால் கப்பு பயத்தம்பருப்பு. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொண்ணு போல் ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி உளுந்து ஒரு கப்பு. முறுக்கு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது இந்த இவ்வளோ தான் போடணும். முறுக்குக்கு அரிசி இதை வறுத்து இதில் கொட்டணும். ஆல்ரெடி இப்போ நான் மிஷினில் இது நல்லா கழுவி வச்சுட்டு வந்து இது வந்து மாவு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இந்த உளுந்து பச்சை பயிரெல்லாம் வறுத்து இந்த அரிசியோட கூட போட்டு நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடணும். மிஷின் முடியாதுங்க, நம்ம வீட்டில் கூட நைஸாக அரைச்சிக்கலாம். சீல போட்டு இந்த இதெல்லாம் வறுத்து கொட்டி அரைச்சி சுடலாம் முறுக்கு. இது ஒரு கிலோ மாவு, அதுக்கு தேவையான வெண்ணெய். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும், முறுக்கு நல்லாவும் இருக்கும். இது ஒரு பத்து நாள் ஆனாலும் கிடவே கிடையாது, சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். தேவையானது ஓமம், ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் ஓமம், ரெண்டு ஸ்பூன் எள்ளு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிக்கணும். எள்ளை இதில் போட்டுக்கணும், நல்லா கழுவிட்டு போடணும். இதை பார்த்தீங்களா, எள்ளு ஓமம் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான வெண்ணெய் இதை வந்து இதை அப்படியே போடணும். ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உப்பு, உப்பு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெண்ணெயை இதிலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு கப்பு தண்ணி. இப்போ ஒரு கப்பு ஊற்றிட்டேன், இப்போ அரை கப்பு இது வெந்நீர். கொஞ்சம் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும்ட்டு நல்லா கைக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் சூட்டோடு ஊற்றி பிசையணும். இப்போ இதை பாருங்கள், வெந்நீர் நல்லா காஞ்சிடுச்சு. இதை இப்போ ஊற்றுறோம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். வெந்நீரில் பிசைஞ்சால் சாஃப்ட்டு கொடுக்கறதுக்காக தான் வெந்நீரில் பிசையிறது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊற்றி பிசைஞ்சு மீதி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதிகமாக தண்ணி ஆகிடக்கூடாது, பார்த்து பிசையணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா முறுக்கு வராது. அதாவது நம்ம கோதுமை மாவை எந்த அளவுக்கு பிசையிறோமோ அந்த மாதிரி பிசையணும் இந்த முறுக்கு மாவை. பார்த்தீங்களா எப்படி அமுங்குது, பார்த்தீங்களா இப்படி தான் பிசையணும். ரொம்ப கல் மாதிரி இருந்தால் பிழிய கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிசையணும். இது தொட்டக்குள்ளே எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் நைஸாக இருக்கணும். வெண்ணெய் இருக்கிறவங்க போடலாம், வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் காஞ்சதுன்னா அதை ரெண்டு கரண்டி ஊற்றி கூட பிசையலாம். அப்போ தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் கடாயை போட போகிறேன் பாருங்கள், வானல் போட போகிறேன். வானல் போட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, கடாயை போட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. ரவ்வோண்டு கிள்ளி நம்ம வந்து இந்த மாவை கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம். போட்டு மேலே மிதக்குது, அப்போது இது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ பிழியிரும் பாருங்க, இந்த எண்ணெய் காஞ்ச உடனே போட்டோம் பாருங்க முறுக்கு. இந்த ஜாயிண்ட்டை வந்து இதோட ஒட்டி விடணும். இப்போ நம்ம அஞ்சு முறுக்கு போடுறோம். முறுக்கு நல்லா வேகுது பாருங்க, எப்படி வேகுது. திருப்பி போடுறோம், இதோ திருப்பி போடுறோம் பாருங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கோம் முறுக்கை. இந்த சலசலப்பு குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்லா முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம பச்சை பயிரும் உளுந்து போடுறது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ முறுக்கு எடுக்கிறோம், வெந்து போச்சு முறுக்கு. முறுக்கு நல்லா வெந்து போச்சுன்னா மேலே மிதக்கும், இந்த சலசலப்பும் குறைஞ்சிரும் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும் முறுக்கு. சுட்டு எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படின்னு பாருங்கள், எப்படி நைஸாக வந்துருக்கு பாருங்கள். நைஸாகவும் எவ்வளோ நல்ல முறுமுறுன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள்.